Hello friends, welcome back to Yogi Channel. இன்னைக்கு பாத்தீங்க அப்படினா நம்ம கர்ணக்கிழங்கு புளிக்குழம்பு எப்படி வைக்கிறது அப்படினு பார்க்கலாம். அதுக்கு ஃபர்ஸ்ட் கர்ணக்கிழங்கு நான் வந்து கழுவி அதை வேக வச்சு எடுத்துக்க போறேன். சோ கர்ணக்கிழங்கு நீங்க வாங்குறப்போ பாத்தீங்கன்னா நல்ல குண்டு குண்டான கிழங்கு வாங்காம நான் கொஞ்சம் ஒல்லியா இருக்கிற மாதிரி சின்ன கிழங்கா வாங்கிக்கோங்க. அது டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்கும். இப்போ நம்ம வந்து கர்ணக்கிழங்கு வந்து வேக வச்சு எடுத்துக்கிட்டோம். வேக வச்சு எடுத்த பிறகு அதை தோலை வந்து தனியாக எடுத்துக்கலாம். ஸோ தோலை வந்து தூர போட்டுறாதீங்க, அதை தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. அதில் துவையில் அரைச்சா ரொம்ப சூப்பராக இருக்கும். ஸோ தோலை வந்து தனியாக எடுத்துகிட்டு அதை வந்து தனியாக ஒரு பிளேட்டில் வந்து காய வச்சுருங்க. ஸோ கர்ணக்கிழங்கு பார்த்திங்கன்னா எவ்வளோ சின்னதாக எடுத்துருக்கேன் பார்த்தீங்களா, இந்த மாதிரி எடுத்துக்கிட்டிங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ நான் தோலை வந்து தனியாக காய வச்சுட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு பாத்திரத்தில் தேவையான அளவு எண்ணெய் வந்து சேர்த்துக்கலாம். எண்ணெய் சூடானதும் கடுகு சேர்த்துக்கோங்க. அதோடு வந்து நம்ம வெந்தயமும் சேர்த்துக்கலாம். நான் இன்க்ரீடியன்ஸோட லிஸ்ட் எல்லாமே கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்றேன். அதோடய அளவு எல்லாமே சேர்த்து கொடுத்துட்றேன், நீங்கள் பார்த்து செக் பண்ணிக்கோங்க. இப்போ இதில் வந்து பெரிய வெங்காயம், அப்புறம் வந்து ஒரே ஒரு பச்சை மிளகா, அப்புறம் தக்காளி, கருவேப்பிலை இதெல்லாம் சேர்த்துட்டு நம்ம வந்து நல்லா வதக்கி எடுத்துக்க போகிறோம். ஸோ இங்கே பாருங்கள், நான் சேர்த்துட்டேன், வதக்கிட்டு இருக்கேன். ஸோ இந்த மண்ணிங்களும் சேர்த்துக்கோங்க. இப்போ நான் வேக வச்ச கர்ணக்கிழங்கு வந்து கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். ஸோ இப்படி நம்ம வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா இந்த இதில் வந்து நம்ம வந்து மசால் பொடியும் தேவையான அளவு உப்பும் சேர்த்துக்கலாம். நீங்கள் கர்ணக்கிழங்கை வந்து ரொம்ப சின்னதாக கட் பண்ணிடாதீங்க, அப்புறம் வந்து கரைஞ்சிரும். ஸோ ஓரளவுக்கு மீடியமான சைஸில் வந்து கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ எல்லாத்தையுமே வதக்கிட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம கட் பண்ணி வச்சுருக்க கர்ணக்கிழங்கையும் சேர்த்துட்டு அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இந்த கர்ணக்கிழங்கு புளிக்குழம்பு பார்த்தீங்க அப்படின்னா சாதத்துக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். கண்டிப்பாக எல்லோரும் ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப சிம்பிளான டிஷ் தான். ஸோ எல்லோரும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கண்டிப்பாக வந்து சொல்லுங்கள். இப்போ இதோட பார்த்தீங்க அப்படின்னா கரைச்சி வச்சுருக்க புளித்தனியை வந்து ஊற்றிடலாம். ஸோ புளித்தண்ணி ஊற்றிட்டு அப்புறம் பார்த்தீங்கன்னா தேங்காய் பால் வந்து எடுத்து வச்சுருக்கோம். ஸோ அதையும் வந்து இதில் வந்து ஊற்றிடலாம். நீங்கள் தேங்காய் பாலை வந்து ஃபில்டரில் வச்சு வடிகட்டினாலும் சரி, இல்லை இந்த மாதிரி கையில் வச்சு வடிகட்டினாலும் சரி, எப்படியோ உங்களுக்கு எது கம்ஃபர்ட்டோ அதை வந்து பார்த்துக்கோங்க. ஸோ இப்போ வந்து ஊற்றியாச்சு. ஊற்றிட்டு எல்லாத்தையுமே நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ வந்து உங்களுக்கு உப்பு பத்தலை அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா நீங்கள் வந்து உப்பு வந்து சேர்த்துக்கோங்க. செக் பண்ணி பார்த்துட்டு வந்து சேர்த்துக்கோங்க. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா அந்த பச்சை வாசம் போகிற வரைக்கும் நல்லா வந்து கொதிக்க விட்டு எடுத்துக்கலாம். இப்போ பச்சை வாசம்லாம் போயிடுச்சு, நம்மளுக்கு வந்து குழம்பு வந்து ரெடி ஆயிடுச்சு. கிழங்கு பார்த்தீங்க அப்படின்னா பாருங்கள் எவ்வளோ சூப்பராக நல்லா வெந்திருக்குன்னு. ஸோ இது கண்டிப்பாக சூப்பராக இருக்கும், எல்லோரும் ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம வந்து இப்போ மல்லியில் வந்து தூவி நம்ம வந்து இறக்கிடலாம். ஸோ இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் செக்ஷனில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள் எப்படி இருந்துச்சுன்னு. ஸோ இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், அண்ட் மறக்காமல் யோகி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.